அண்ணே ஃபோன் அடிக்குது எடுனே. டேய் உனக்கு தான் ஃபோன் அடிக்குது எடு. ஹலோ சொல்லுங்க. தோ தின் ஃபிலிம் செஞ்சாரா? இல்லக்கா இல்லக்கா, நான் ஒரு ரெண்டு நாள்ல தரேன்னு சொன்னேன், ஆனா திடீர்னு வெளியூர் வர வேண்டியதா போச்சு. இங்க வந்த இடத்துல கொஞ்சம் லேட்டு. இல்லக்கா நான் உடனே என்ன எனக்கு நேரம் ரொம்ப சிறப்பா இருக்குக்கா, நான் வந்து நேரம் உங்க வீட்டுல வந்து யாரும் போன் பேச வேணாம், வை படுத்து எடுக்கலாம். உனக்கு தோணுச்சா விளையாடு தொலை. ஹலோ, நான் போன்ல சொன்னாங்க. என்னமோ பண்ணி தொலைடா. ஹலோ ஹலோ, நான் எவ்வளவு டீசன்ட்டா நடந்துக்கிட்டேன். ஃபோன் வை சொன்ன வெச்சிட்டல்ல என் ஃபோனுக்கு. உன்னே டேய் எங்கடா என் ஃபோன்? அண்ணே நான் என் ஃபோன் கேட்டுட்டு இருக்கேன், இங்க பாருங்க ஃபோனை. டேய் ஃபோன் எல்லாம் வடறடா, எந்திரே. ஏய் முதல்ல உன்கிட்ட செக் பண்ணனும். இருடா டேரா, நீ தான கண்டிருந்தா திரும்பி நான் கண்டிருந்தேன். எங்க போனே? எங்க டீப் பண்ணி போறே? டேய் காஜா வேணா வளரடா. நான் வளரறேனா? நான் எதுக்கு நான் வளரறேன்? ஐயோ இது நல்ல ஃபோன், ராஜியான ஃபோன். அண்ணே 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 கொடுத்துறேன். அண்ணே 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 கொடுத்துறேன் ப்ளீஸ். நே ப்ளீஸ் நே அண்ணே ப்ளீஸ் நே அண்ணே ப்ளீஸ் நே அண்ணே அண்ணே என்ன சொல்லு? என்ன இல்ல ஃபோன் கலமாமா. சரி இருங்க, என் ஃபோன்ல ட்ரை பண்ணி பார்க்கறேன். நம்பர்ஸ் கரண்ட்லி ஸ்விட்ச். என்ன ப்ரோ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுது? யார் ஃபோன் காணும்? ரெண்டு பேர் ஃபோனையும் காணோம். ஏங்க வேற எங்க வச்சிருப்பீங்க? அங்க போய் தேடி பாருங்க. இல்ல இங்க தான் ரெண்டு பேர் ஃபோன்ல பேசிட்டு இருந்தோம். என்ன ரெண்டு பேர் இங்க இருந்து ஃபோன் பேசிட்டு இருந்தீங்களா? ஐயோ சாமி, அவர் ஒருத்தரோட பேசிந்தாரு, நான் வேற ஒருத்தர பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும் போதே ஃபோன் காணோம் போயிருச்சா? சாமியே ஃபோன் பேசிட்டீங்க வச்சோம். காணோம். அப்ப என்ன காக்கா தூக்கிட்டு போயிருச்சா? இந்த சிட்டை போட்டு போனே பாக்க காக்கா மாதிரி இருக்கானு. என்னங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரி மார்க்கமா தான் பேசிட்டு இருக்கீங்க? எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? வேணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இருங்க இருங்க மாப்பிள, நான் வேணா ரெண்டு பேருக்கு செல்போன் வாங்கி தந்துறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அண்ணன் போன் வாங்குவாரு, அவர் வாங்கும்போது எனக்கு வாங்கி கொடுப்பாரு. போங்க சாமி, போங்க போங்க. மாப்பிள நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. காலையில் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் கொஞ்சம் தேடி பாருங்க. நான் அந்த பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன். தலை கக்கூஸ்க்கு போடுவோனே, இந்த தொலைஞ்ச போடு கக்கூஸ்ல எப்படின்னு கிடைக்கும் வந்து சேர்ந்த இடம் பாரு எப்படி இருக்குன்னு. கக்கூஸ்ல போய் என்னென்ன யோசனையா இருக்க? இல்லடா, இது இவங்க வேலையை தாண்டா இருக்கும். இது சிவாவும் பழனிசாமியும் பண்ண வேலையா தான் இருக்கும். இல்லைன்னா இங்கிருந்த ஃபோன் எப்படி காணாம போவோம்? ரெண்டு பேரும் பெரிய விஷமிகளாக இருக்காங்கடா. பாரு, நேற்று ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க, படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. நானும் படித்து படித்து சொல்கிறேன், கேட்காம அப்படியே கையெழுத்து போட வச்சுட்டாப்ல. இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா நமக்கு மட்டும் ஏதோ பண்ணுறாங்க இல்லைடா, மாமாவுக்கும் சேர்த்து ஏதோ வினயம் பண்ணுறாங்கடா. அண்ணே சும்மா ஏதோ புலம்பிட்டு இருக்காதுனே, இதில் எந்த அர்த்தமும் கிடையாது. நீ தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கையா? ஆமாண்ணே, உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, மாமா கிட்ட போய் அவங்க ரெண்டு பேரும் பத்தி போட்டு கொடுத்துருக்கோம். போட்டு கொடுக்குறதா? டேய் அவர் அதெல்லாம் நம்புவாராடா? ஏனே உண்மையா தான சொல்றேன், நம்பாம என்ன? ஏனா அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம், உஷார் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு அப்புறம் அவர் பாடுனே, நாளைக்கு நாம சொல்லலன்னு பழி வந்திர கூடாதுனே. இல்லடா, இது வரைக்கும் இந்த சிவாவும் பழனிச்சாவும் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னோம்னு வச்சுக்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து போன் மேட்டர் இருந்து எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் சொன்னோம்னு வச்சுக்க, சிவாவோட நிலைமை என்னடா ஆகும்? வெளியில போயிட்டு சிவாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடலாம்.
செல்லு போச்சடா. ஏமா, எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், பிரசாத் அண்ணே அவங்க புள்ளதான்ற உண்மை தெரிஞ்சிருந்தோம், நீ இவ்ளோ காலம் யார்கிட்டயுமே சொல்லியேமா? சொன்னா அண்ணன் மேல எங்களுக்கு இருக்கிற பாசம் குறைஞ்சிருமேனு சொல்லலையா? இல்லம்மா, உங்ககிட்ட சொல்ல போய் அந்த விஷயம் பிரசாத்துக்கு தெரிஞ்சிருச்சுட்டா தான் இந்த விட்டு புள்ள இல்ல, அதனால தனக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லைன்னு அவன் மனசு கஷ்டப்பட்டு போயிடுவேன் நினைச்சுதான் நான் எதையுமே சொல்லல. அது மட்டும் இல்லடி, அத சொன்னாங்கன்னு வையே அவனுக்கு நம்ம மேல இருக்கிற பாசம் குறைஞ்சு போயிருங்கிற பயண்டி அவங்களுக்கு. இவங்க ஒண்ணும் பெத்தவங்க இல்லையே, வளர்த்தவங்க தான் அவன் நினைச்சிருவான்னு பயப்படுறாங்க. அது எப்படிங்க, இவ்வளவு காலம் வளர்ந்த பாசம் இல்லாம போயிடுமா? என்னவா இருந்தாலும் அண்ணனுக்கு எங்க மேலயும் அம்மா மேலயும் அப்பா மேலயும் இருக்கிற பாசம் குறையவே குறையாதுங்க. போடி பைத்தியக்காரி, குறையவே குறையாதான், காணாமிய போச்சுடே. பெத்த அப்பா அம்மாவை பார்த்த உடனே வளர்த்த அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டான். நீ ஒண்ணு பாச மலரு. என்னம்மா அண்ணே அப்படியா சொல்லுச்சு? அப்பா என்னப்பா இவர் சொல்றது உண்மையா? ஏண்டி நேர்ல பார்த்து கேட்டவன் நான் சொல்றேன், அதனாலதான் இவங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இல்லங்க அண்ணா, அவர் மனசுல இருந்து அப்படி சொல்லிருக்காது. பின்ன வயிற்று இருந்தா சொல்லிருப்பா, அறிவு இருக்காடி உனக்கு? உங்களுக்கு தான் அறிவு இல்ல. என்னங்க தெரியும் என் அண்ணனை பத்தி உங்களுக்கு? நீங்க இந்த வீட்டுக்கு எப்ப வந்தீங்க? நானும் என் தங்கச்சியும் என் அம்மா மடியில கிடந்ததை விட என் அண்ணன் தோல்ல கிடந்ததுதான் அதிகம். இங்க பாரு, அதெல்லாம் அப்ப, இப்ப கதையே வேற. ஒன்னனுக்கு பெத்த அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சு போச்சு, வளர்த்த வீட்டு மேல பாச விட்டு போச்சு. இங்க பாருங்க, சும்மா எதையாவது இழுத்து வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. எங்க அண்ணன எங்க அம்மா ஒரு நாள் கூட வளர்ப்பு மகனா நினைச்சது இல்ல, சொந்த மகனை விட அவரை மேலாதான் வளர்த்தாங்க. எங்க அம்மா எங்களை கொஞ்சினதை விட எங்க அண்ணனை கொஞ்சினது தாங்க அதிகம். இவ்வளவு ஏன் வளர்த்த புள்ளனாலும் எங்க அம்மா எந்த வித்தியாசமும் இல்லாம தானே எங்க அண்ணனை வளர்த்தாங்க. அதெல்லாம் அப்ப உங்கம்மா வித்தியாசம் இல்லாம தான் வளர்த்தாங்க, இது அவனுக்கு தெரியணும்ல. புரியாம போகாதுங்க, புரியாம போகாது. இப்ப என்ன இவ்வளவு காலம் தெரியாத ஒரு உண்மை இப்ப தெரிஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் மீனாட்சி அம்மா என் அண்ணனை பெத்தவங்க தானே, அதான் இவ்வளவு காலம் என் அம்மாவை பார்க்காத பாசம்னு இப்ப அண்ணன் போய் பார்த்ததும் ஒரு பாசமும் நெருக்கமும் வர்றது இயல்பு தானே. என் அண்ணன் விஷயத்துல அது கொஞ்சம் கூடி இருக்கு, அவ்வளவுதான. பெத்தவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்கிறதுக்காக என் அண்ணன் எங்களையும் என் அம்மாவையும் அப்பாவையும் மறக்காது, வெறுக்கவும் வெறுக்காது. கண்ணுல நான் அந்த வெறுப்ப பார்த்தேன், இதுநாள் வரைக்கும் அந்த கண்ணுல நான் பாசத்தை பார்த்திருக்கேன், ஆசையை பார்த்திருக்கேன், கோபத்தை பார்த்திருக்கேன், வருத்தத்தை பார்த்திருக்கேன். இதுவரைக்கும் நான் பார்த்து அறியாதது அந்த வெறுப்பு ஒண்ணுதான், அது நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். என்ன வெறுத்துட்டா ஒரு வார்த்தையில பிரசாத் என்ன கொண்டுட்டா, என்ன கொண்டு படமாக்கிட்டா, இந்த விஷயத்த நீயும் அப்பாவும் மறைச்சிட்டீங்கன்னு அண்ணன் கொஞ்சம் கோபப்பட்டிருக்கோமா, அவ்வளவுதான். அததான் நீ வெறுப்புன்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஏண்டி தப்பான ஆறுதல் சொல்ற? பிரசாத்தோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரசாத்த பத்தி ஓ புருஷகிட்ட சொன்னப்போ உங்களுக்கு முன்னாடியே எங்க அண்ணனை பத்தி தெரியும். நீ நான் சொல்றேன்டி, உங்களுக்கு முன்னாடியே உங்க அண்ணனை எனக்கு தெரியும்டி, என் மகனை எனக்கு நல்லா தெரியும். அவன் மனசுல இருந்து
என்ன புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டே தெருப்புழுதியில தள்ளிட்டான், சுடுகாட்டு சாம்பல்ல தள்ளிட்டான், சாகுடின்னு என்ன தள்ளிட்டானே. ஐயோ, இனிமே நான் உயிரை எப்படி தரிச்சிருப்பேன்? இல்லம்மா, நீ பிரசாத பத்தி தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. பிரசாத் நம்ம கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிறவனா? பெத்த பாசம் பெருசுதான், அதனால வளர்த்த பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? என்னவோ இன்னைக்கு அப்படி பேசிட்டான், அதுக்காக என்னைக்குமே அவன் அப்படிதான் பேசுவான்னு நம்ம நினைக்கலாமா? நாம அப்படி நினைச்சிட்டோன்னு நாளைக்கு அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, நீ வருத்தப்படுற மாதிரி 10 மடங்கு அவன் வருத்தப்படுவான். நீயே யோசிச்சு பாரு, பெத்தது ஒருத்தி வளர்த்தது ஒருத்தி, இதெல்லாம் உலகத்துல நடந்ததே இல்லையா? அந்த பிள்ளைங்க எல்லாம் பெத்தவங்க யாருன்னு தெரிஞ்ச உடனே வளர்த்தவங்களை வெறுத்து கடாசிட்டாங்களா? சரி, மத்த கதையெல்லாம் எதுக்கு? கர்ணன் கதை உனக்கு தெரியாதா? பெத்த அம்மா குந்தி, ஆனா வளர்த்த அம்மா வேற ஒருத்தி. பெத்த அம்மா வந்து கெஞ்சரா, வாடா, நீதான் என் தலைப்புள்ள, உன் தம்பிக கிட்ட சொல்லி அவங்க தலைமையில ஏற கிரீடத்தை உன் தலையில வைக்கிறேன்னு கெஞ்சரா. ஆஹா, பெத்த அம்மா வந்துட்டாடா, அவ கூட சேர்ந்து ராஜயோகமா வந்துருச்சு, அதனால வளர்த்த அம்மா வேண்டான்னு அவ பின்னாடி போயிட்டானா? இல்லையே, அவ வளர்த்த அம்மாவுக்கு பிள்ளையா சாகல? அவ செத்ததுக்கு அப்புறம் தாண்டி அவ மேல பெத்த அம்மாவுக்கே சொந்த வந்தது. கர்ணனோட பொணத்தை தாண்டி மடியில போட்டுக்கிட்டு குந்தி அழுத. ஐயோ, என் மகன் எனக்கு சொந்தமா இருக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு அப்படி ஒரு நிலைமை வர வேண்டாம். என்ன நீ, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தாண்டி சொன்னேன். இத பாருங்க, எனக்கு சமாதானம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், பிரசாத் நடந்துகிட்ட விதம் உங்களுக்கு சமாதானமா இருக்க? வெளியில போங்க, நாம சொன்ன வார்த்தையை விடுங்க, வார்த்தை வாயில இருந்து வருதுங்க, ஆனா அவ மனசுல இருந்து வந்ததே ஒரு வார்த்தை, அவ பார்த்த ஒரு பார்வை, அந்த பார்வைக்கு அப்புறமா அவன் நம்ம மேல பாசமா இருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. அப்பா, என்னப்பா இது? அம்மா தான் அழுதுட்டு இருக்காங்கன்னா நீங்களும் ஏப்பா அழுதுட்டு இருக்கீங்க? அண்ணன் கண்டிப்பா வரும்பா. நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கே. ஏதோ அவன் சம்பாரிச்சு பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தான், நம்ம இங்க புட போட்டிட்டு இருந்தோம், இப்ப என்ன பண்றது? ஒருவேளை நம்மளை வேலை வெட்டி போட்டுறாங்களோ? ஆத்தி, அது நம்ம உடம்புக்கு தாங்க, அதே இப்போ என்ன பண்ணுறது? பிரசாத் போனது எல்லாத்தோட நமக்கு தான் பெருத்த நஷ்டமாக இருக்கும் போல இருக்கே, என்ன பண்ணுறது? ஏ புஷ்பா, மீனாட்சி ஃபோன் பண்ணி சிவஞான கிடச்சிட்டான்னு சொல்லும்போது அவன் மனசில் இருந்த சந்தோஷம், அடேங்கப்பா, அவளை கையிலேயே பிடிக்க முடியலப்பா. இருக்காதாம்மா, எவ்வளோ காலம் இந்த மகனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்று புஷ்பா, கண்காணாத மகன் இப்போ கிடச்சிருக்கான்னா அது மீனாட்சியோட பாசம் மட்டும்தான். ம், ஆமாம்மா, அவளோட பாசமும் பரிவும் தான் கொக்கி போட்டு அவன் எங்கிருந்தாலும் அவனை இங்கே இழுத்து கொண்டாந்து இருக்குது. ஆனால் அவன் கேட்டால் என்ன சொல்லுவா தெரியுமா? அருள் வாக்கு சித்தர் கொடுத்தாருன்னு சொல்லுவா. ஏன் மாட்டா, அப்போ அருள் வாக்குலாம் டுபா குருங்கிற யாரடியே வா, யாரடி அப்படி சொன்னது? சித்தர் அருள் வாக்கு பழிச்சது உண்மைதான், ஆனா இத்தனைக்கு நடுவுல மீனாட்சி மனசுல அந்த பாசம் இருக்கு பாரு. அது தாண்டி ஏண்டி புஷ்பா, உங்க அண்ணன் வீட்டுல எவ்வளவு சந்தோஷ நிகழ்ச்சி நடந்திருக்கு, எவ்வளவு நல்ல காரியம் நடந்திருக்கு, இதுக்கு நடுவுல மீனாட்சி மனசுல ஒரு துக்கம் இருக்குடி. துக்கமா? என்னமா சொல்ற? ஆமா புஷ்பா, நீங்க எல்லாம் கவனிச்சீங்களோ கவனிக்கலையோ, நான் கவனிச்சேன், இந்த சந்தோஷம் எல்லாம் கொண்டாடுறதுக்கு நம்ம மூத்த மகன் இல்லையே அப்படிங்கிற கவலை அவ அடி மனசுல ஓடும். இப்பதான் மகன் கிடைச்சிட்டானே, இனிமே வேம்பு கஷாயம் கூட அவளுக்கு தேனா இனிக்க முடி. அம்மா, அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இருக்கு. எனக்கு இல்லையா? சிவஞானம் திரும்பி வந்தது யாருக்கு தான் சந்தோஷம் இல்ல? எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அது இல்லம்மா, என் பொண்ணு மகாவை அண்ணன் வீட்டுலதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன்,
கோபிக்கு பேசி அது கடைசியில் கோளாறாகி எப்படி எப்படியோ போய் என் பொண்ணு வாழ்க்கை போச்சேன்னு நினைக்கும் போது தான் இந்த சம்மந்தம் அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஆனால் ஏதோ அசலில் கொடுக்குறோமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த மாப்பிள்ள தான் என் அண்ணனோட மூத்த மகன் நினைக்கும் போது எனக்கு வந்த சந்தோஷம் இருக்கு பாரு. அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமோ அவ்வளோ சந்தோஷமா எனக்கு. இனிமே நான் என் அண்ணனுக்கு தங்கச்சி மட்டும் இல்லை, சம்மந்தி, அதுவும் மூத்த சம்மந்தி. இதை விட வேற என்ன வேணுமா எனக்கு? பின்ன இருக்காதா? உனக்கு மூத்த சம்மந்தினா பிரசாத் எனக்கு மூத்த பேரனாச்சே. அண்ணே, அம்மா, அண்ணே வாணே, சும்மதி வாணம்மா, வேண்டிருக்கேன். மனசுல இந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் இருந்தா நீங்க இந்த யோசனையை சொல்லிருப்பீங்க? ஏமா, மாப்பிள்ள அப்படி என்னமா யோசனை சொன்னாரு? என்னங்க காத்துல கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல போய் அந்த கதை சாத்தியில இருந்து உட்காரு. என்னங்க முதல் சாத்தியம் சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. மனசுல ஒரு விஷயம் நினைச்சேன், அது எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க விஷயம்? கம்பெனி விஷயமாவா? ஒரு வகையில கம்பெனி விஷயம் தான், ஆனா கம்பெனி விஷயம் கிடையாது. என்னங்க வரும் ஆனா வராதுங்கிற மாதிரியே பேசுறீங்க, தெளிவா பேசுங்க. இல்ல ரோகிணி, திருப்பூர்ல கம்பெனி வருதுன்னு சொல்லி கம்பெனி வாங்கிட்டோம். இனிமேல் நம்ம இருக்க போறது திருப்பூர் ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் எவ்வளவு காலம் தான் இந்த வாடகை வீட்டுல இருக்க முடியும்? சொந்த வீடு வாங்கலாங்கிறீங்களா? நவீன அப்பா கிட்ட சொல்லட்டுமா? அவர் உடனே வாங்கி கொடுத்துருவாரு. என்ன விளையாடுறியா? இந்த கம்பெனில ஒரு பங்கு வாங்கினதே சரியில்லை. மாமா கிட்ட கையேந்திட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன். இதுல வீடு வேற வாங்க சொல்றியா? எங்க நீங்க தானே வாடகை வீட்டுல இருக்கோம், எத்தனை நாள் காலம் தள்ளுறதுன்னு சொன்னீங்க. அதான் சொன்னேன். நான் சொன்னது வேற கணக்குல. என்ன கணக்குன்னு சொன்னதானங்க தெரியும். நீங்களா சும்மா காத்துல நாலு கணக்கு போட்டா எனக்கு என்னங்க தெரியும்? பக்கத்துல மூணு கிரவுண்ட்ல ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். எதுக்கு? என்ன கேள்வி? வீடு கட்டதா? எங்க ஒரு கிரவுண்ட்ல அழகா கட்டின வீட வாங்குறது விட்டுட்டு எதுக்குங்க மூணு கிரவுண்ட்ல இடம்? நம்ம ரெண்டு பேருக்கும் எதுக்குங்க அவ்வளவு பெரிய இடத்துல வீடு? அந்த இடம் நமக்கு மட்டும் வீடு கட்டுறதுக்கு இல்ல ரோஹிணி, நமக்கு, கோபி அண்ணனுக்கு, உங்க அண்ணன் அசோக்குக்கும். ஆமா ரோஹிணி, நீ சொல்ற மாதிரி ஒரு கிரவுண்ட்ல கட்டின வீடு வாங்கினா அதுல நீயும் நானும் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா மூணு கிரவுண்ட்ல இடம் வாங்கினா அதுல கச்சதமா மூணு குடும்பம் இருக்கிற மாதிரி அழகா அடுத்தடுத்து வீடு கட்டிக்கலாம். நமக்கும் இவங்க ரெண்டு பேரும் விட்டா வேற சொந்த பந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஒரே இடத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு திட்ட போட்டேன். என்ன ரோஹிணி பாக்குற, மூணு கிரவுண்ட் இடத்துக்கு காசுக்கு என்ன பண்ணுனா? அதுக்கு கூட மாமங்கிட்ட போய் நிக்க மாட்டா ரோஹிணி. அந்த கம்பெனி மேல லோன் வாங்கி அந்த லோன் காசுலதான் அந்த இடம் வாங்க திட்டம் போட்டிருக்கேன். அந்த இடத்த வாங்கிட்டா
அதுக்கப்புறம் அந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு லோன் வாங்கி மூணு வீட்டையும் அழகா கட்டிடலாம். அப்புறம் நம்ம மூணு குடும்பமும் சொந்த விலகாம இருக்கும். நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா வளரும், ஒன்னா விளையாடும். அடுத்த தலைமுறை கூட நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கலாம். எப்படி? இந்த கணக்கு தான் நான் காத்துல போட்டுட்டு இருந்தேன். என்ன ஒண்ணு இல்லங்க, கண்ணுல இருந்து தண்ணி மலமலன்னு ஊத்துது. கேட்டா ஒண்ணு இல்லங்கற? இல்லங்க, நான் கூட நம்ம மட்டும்தான் வீடு வாங்கணும்னு சுயநலமா யோசிச்சேன். ஆனா நீங்க மூணு குடும்பத்துக்கும் சேர்த்து யோசிச்சீங்க பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுனே ரொம்ப நன்றிங்க.